நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் விதியபாத விழா நடைபெற்றது. நான்கு வேதங்களும் வழிபட்டதாக கூறப்படும் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் விதியபாத விழா நடைபெறும். அதன்படி இன்று மீனாட்சியம்மன் சமேத கல்யாண சுந்தரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருள வேதாமிரத ஏரியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே மழை காரணமாக 5 ஏக்கர் பரப்பளவிலான கொய்யா செடிகள் சேதமடைந்தன. கங்கலேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில் புதூரில் வசிக்கும் துரை என்பவர் தனது விவசாய நிலத்தில் கொய்யா செடிகளை நடவு செய்திருந்தார். இந்நிலையில் மழையால் செடிகளில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு கொய்யா வளர்ச்சி பாதிப்படைந்துள்ளது. இதனால் 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் துரை அரசு தனக்கு உதவ வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களில் நிலக்கடலை பயிர் செய்துள்ள விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுச் சேவை மையங்களில் முன்மொழிவு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து பிரீமியம் தொகை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காப்பீடு தொடர்பான கூடுதல் விவரங்களை வேண்டுவோர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகி தெரிந்து கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது. மேச்சேரி கந்தசாமிபுரத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி சவுண்டப்பன் நேற்று மதியம் வீட்டு வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது வாகனம் காணாமல் போயிருக்கிறது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய காவல்துறையினர் வாகனத்தை திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.